வணக்கம் உறவுகளே. பிரான்ஸில் தொழிலாளர் ஒருவர் பெறுகின்ற ஆக குறைந்த அடிப்படை சம்பளம் ஜனவரி 2024 முதல் 1406 யூரோக்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது முழு நேர ஊழியர் ஒருவர் பெறுகின்ற அடிப்படை சம்பளம் 1383 யூரோக்களாகும். அடுத்த ஆண்டு 23 யூரோக்கள் மட்டும் உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் அரசாங்கம் வழங்குகின்ற அதிகரிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியும், ஆண்டுதோறும் பணவீக்கத்தினதும் வாழ்க்கை செலவினதும் புள்ளிகளது விகிதாசார அடிப்படை ஊதியத்தில் தானாக விழுகின்ற 1.7% அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியே அதிகரிப்பை தான் இந்த சம்பள உயர்வு என்று பிரான்ஸ் அரசாங்கம் சொல்வதாக குறிப்பிடப்படுகின்றது. வருடந்தோறும் வழக்கமாக இடம்பெறுகின்ற இந்த சம்பள மீளாய்வு 2021 தொடக்கம் 2023 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் 7 தடவைகள் சிறு வீதங்களில் அதிகரிப்பு செய்யப்பட்டு மொத்தம் 13.5% அதிகரிப்பை பெற்றிருக்கின்றது. அரசின் ஊக்கத்தொகை எதுவுமற்ற இந்த சிறு அதிகரிப்பு வறுமையை எதிர்கொள்ள போதுமானதாக இல்லை. அடிப்படை சம்பளம் பெறுகின்ற பலவீனமான மக்கள் சமூகத்தை இது மேலும் பாதிப்புக்கே உள்ளாக்கும் அப்படின்னு சொல்லி அடிப்படை சம்பளத்தை ஆய்வு செய்கின்ற நிபுணர் குழு தெரிவித்திருக்கின்றது. பிரான்சில் சட்டபூர்வமாக குறைந்தபட்ச ஊதிய உயர்வுகள் வேலை செய்வோருடைய வறுமையை குறைப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இல்லை அப்படின்னு சொல்லியும், அதன் விளைவுகள் பகுதி நேர வேலை செய்வோர், பகுதி நேர வருமானத்தில் தங்கி வாழ்கிற குடும்பங்கள், தனிநபர்கள் மற்றும் தாய் அல்லது தந்தையை மட்டும் பெற்றோராக கொண்ட குடும்பங்களை கடுமையாக பாதிப்பதாகவும் அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாட்டின் பிந்திய தகவல்களின்படி குறைந்தது 3.1 மில்லியன் தொழிலாளர்கள் ஆக குறைந்த அடிப்படை சம்பளத்தை பெற்று வருகின்றனர் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது. உக்ரைன், இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அள்ளி அள்ளி கணக்கே பார்க்காமல் காசை கொடுக்குறார்கள். காசை கொடுக்குறது மட்டும் இல்லை, அந்த கொடுக்குறாசு அங்கே என்ன நடக்குன்ற கூட உண்மையில் தெரியாது. ஆனால் இதெல்லாமே நாட்டின் நலன் அப்படின்ற பேரில் சொல்லப்படுகின்றது. ஆனால் இதே நாட்டின் நலன் அங்கே இருக்க நேரடியான மக்களுக்கு வந்த ஒரு சம்பள வீத உயர்வோ இல்லை சம்பளம் உயர்வாட்டின் பரவாயில்ல, பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி இன்னும் வந்து பெறுமதியான ஒரு நாட்டின் கரன்சி வந்து பெறுமதியாக்கினாலே வந்து எவ்வளோ மக்களுக்கு வந்து மக்கள் இருக்கிற காசை வச்சு எடுக்கிற சம்பளத்தை வச்சு கொண்டே தங்களோட வாழ்க்கையை ஓட்டக்கூடிய வகையில் செய்யலாம். இப்படி எதுவுமே செய்கிறேல. ஆனால் நாட்டுக்கு செய்ய வேண்டியது மக்கள் தானே. நாட்டை மக்களை விட்டு அவர் நாடன்று தனியாக இருக்கா? இல்லை. ஆனால் மக்களுக்கு எதுவும் செய்யாமல், ஆனால் நாட்டு நலனுக்காண்டி உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அங்கேயும் இங்கேயும் தான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற அரசாங்கத்தை எப்படி தான் மக்கள் நம்புகிறார்களோ தெரியல. ஆனால் எல்லா நாட்டிலுமே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஐரோப்பா, கனடா எல்லாத்துலேயுமே இதுதான் நடக்கிறது. இது சாதாரண மக்களுக்கு விளங்காத ஏதோ ஒரு விஷயந்தான் நடக்கிறது. மக்களும் வந்து வேறு வழியே இல்லாமல் இதுக்குள்ளே சிக்கிக்கொள்கிறார்கள். இதில் உண்மையில் பாதிக்கப்பட போதான்னு சொன்னால் நடுத்தர மக்களும் வறிய மக்களும் தான் உண்மையில் பாதிக்கப்பட போகிறார்கள். காசு இருக்கிறவர்களுக்கு வந்து இது எந்த பிரச்சனையுமே வர போகிறில்லையான்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், அது அரசாங்கம் வந்து அவைக்குரிய சலுகைகள் வந்து எப்போவுமே கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அதை தாண்டி தனக்கு என்ன வேணுமோ அதை நாட்டின் சட்டத்திட்டங்கள் எல்லாம் உடைச்சு எடுக்கக்கூடிய வல்லமையும் வந்து காசு இருக்கிறவர்களிடம் எல்லா நாட்டிலையுமே இருக்குது. அதை தான் அவர்கள் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் நடுத்தர மக்கள் வறிய மக்களுக்கு வந்து இது எந்த வகையிலுமே பலனளிக்க போகிறேன். கிட்டத்தட்ட அவை தான் வந்து இங்கே ஒரு காட்சி பொருள் மாதிரி ஏதோ இருக்கணும் பண்ணுறதுக்காண்டியும் இவேலை வச்சு தான் ஏதோ அந்த கூலி வேலைக்கோ சரியொரு செக்கு எடுக்கிறதுக்கு வச்சுருக்கிற மாதிரி தான் வைத்திருக்கிறார்கள். ஆக நீங்கள் அடிப்படையாக வாழ்கிறதுக்கு மட்டும்கூடிய காசை மட்டும்தான் உங்களுக்கு தருவோம், இதை வச்சுக்கொண்டு உயிர் மட்டும் வாழுங்கோ அவ்வளோ காணும் அப்படின்ற மாதிரி தான் இது நடத்தப்படுது. மக்கள்லாம் வந்து இதை யோசிக்கணும். இந்த சிஸ்டம் வந்து தங்களை பார்த்துக்கொள்ளும் பண்ணி ஓட் போடுறதும் சரி, அது எந்த நாடாக இருந்தாலும் சரி பார்த்துக்கொள்கிறதும் சரி, அவை இந்த சட்டத்திட்டங்களை நம்பி ஏமாறுறதும் வந்து உலகத்தில் தொடர்கதையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னம் உலகம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்த இந்த விடயங்கள், ஆனால் இப்போ வந்து சமநிலை குளம், இதை மக்களுக்கும் அரசாங்கத்துக்கு முன்னிலான சமநிலை வந்து மிகப்பெரிய அளவில் குழம்பி இருக்கின்றது. இது வந்து மக்கள் அரசாங்கம்ன்ற தாண்டி கண்ணுக்கு தெரியாத வேறியரோ சக்தின்ற கட்டுப்பாடுகளை இயங்குகிற மாதிரியும் இந்த அரசாங்கங்களும், அது அந்த லாபமோ அந்த ஜதார்த்தமோ என்ன நடக்குது ஏன் நடக்குது அப்படின்ற எதுவுமே எவருக்குமே தெரியாத மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை மிக்க காலகட்டத்தை தான் உலக மக்களே கடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போருக்கு குறைவில்லை, எந்த ஒரு இதுக்குமே குறைவில்லை. ஆனால் இது மட்டும் மக்களுடைய நலன் மட்டுமே வந்து குறைஞ்சு கொண்டே போகுது. சிந்தியுங்கள் கொஞ்சம்.